ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு குள்ளச்சி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு ஸ்பெஷல் சிக்கன் கிரேவி சட்டுன்னு செஞ்சிடலாம். அதுக்கு முதல்ல நான் வந்து உப்பு போட்டுக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க, 2-3 times உப்பு போட்டுக்கோங்க. தூள் உப்பு, அப்புறமா கொஞ்சம் கெட்டி தயிர் 1 cup எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1/2 cup, அதாவது கொஞ்சமாக போட்டால் போதும், 1/2 cup, 3 spoon அளவுக்கு. அப்புறம் 1 spoon மஞ்சத்தூள், 3 spoon காஷ்மீரி மிளகாத்தூள். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. அப்புறமா வந்து கரம் மசாலா 1 spoon, மல்லித்தூள் 1 spoon, அப்புறம் சீரகத்தூள் 1 spoon. இதெல்லாமே போட்டு நல்லா பசஞ்சுக்கோங்க. நல்லா எல்லாத்துலேயும் அந்த ருப்ஸ்லாம் வந்து நல்லா மசால் பட்டிருக்கணும். நல்லா பசஞ்சுக்கோங்க. எந்த இதுலேயும் வந்து மசாலா இல்லாமல் இருக்கக்கூடாது. எல்லாத்துலேயுமே நல்லா மசாலா கோட் ஆகிற அளவுக்கு நல்லா பசஞ்சுக்கோங்க. இது வந்து நம்ம மேரினேஷன் பண்ண போகிறோம். இது ஃபஸ்ட் நம்ம ஊற வைக்க போகிறோம். நல்லா பசஞ்சுட்டு ஃப்ரீசரில் இருந்தாலும் 1/2 hour ஊற வச்சுக்கோங்க, இல்லை வெளியில் வச்சாலும் 1 hour 1.5 hour வச்சுக்கோங்க. நல்லா ஊறணும், அப்போ தான் வந்து சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அடுத்து இப்போ நம்ம ஊறினதுக்கு பார்ப்போம். அடுத்து நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் நான் வந்து 3 spoon அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கிக்க போகிறேன். நல்லா எண்ணெயிலே வறுத்துக்கலாம். அது பச்சை வாட போகிறேன். நல்லா அந்த இது ரோஸ்ட் ஆகணும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. 10 minutes வேலை தான் செய்கிறதுக்கு. அது ஊறுறதுக்கு மட்டும்தான் டைம் எடுக்கும். மற்றபடி சீக்கிரமாக செஞ்சிடலாம். சிக்கன் குழம்புனாவும் சொல்லலாம், சிக்கன் கிரேவியாகவும் வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரைஸுக்கு சாப்பிடும் போது, டிஃபன்ஸுக்கு சாப்பிடும் போது. அப்புறம் நான் வந்து வெங்காயம் எடுத்துருக்கேன், குட்டி குட்டியாக நறுக்கி இந்த மாதிரி போட்டுக்கிறேன். நான் 1/4 kilo சிக்கனுக்கு 2 வெங்காயம் எடுத்துருக்கேன். வெங்காயம் நிறைய எடுத்துக்கோங்க. நான் 2 எடுத்துருக்கேன். நான் கொஞ்சமாக போதுன்றதுனால நீங்கள் நிறைய எடுத்துக்கோங்க. அதில் வந்து நான் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறேன். நான் கல்லுப்பு ஏற்கனவே போட்டுட்டேன். கொஞ்சமாக தூள் உப்பு போட்டுக்கலாம் வதங்கிறதுக்கு. அப்போ தான் வெங்காயம் வேகமாக வதங்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா அந்த ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை மேரினேஷன் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த சிக்கனை நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். அவ்வளோதான் அவ்வளோதான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெயிலேயே ஃபஸ்ட்டு நம்ம அந்த சிக்கனை வதக்கிக்கலாம். அப்புறமா தான் நம்ம கொஞ்சோண்டு தான் தண்ணி சேர்க்க போகிறோம். ரொம்ப சேர்க்க போகிறது கிடையாது. ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம் டக்குன்னு. நல்லா வந்து இது பண்ணிக்கோங்க. மசாலா அந்த வெங்காயத்தெல்லாம் நல்லா பரட்டிக்கோங்க. ஆயிலே வந்து நல்லா வெந்துடும். சிக்கன் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்படி நீங்கள் தண்ணி ஊற்றாமல் சிக்கனை நல்லாவே வதக்கினாலே வெந்துடும். தண்ணி ஊற்றிக்கிட்டிங்கன்னா அது குழம்பு மாதிரி இருக்கும். நான் குழம்பு மாதிரி தான் செய்ய போகிறேன். சிக்கன் கிரேவின்னு சொல்லியிருந்தேன். சிக்கன் கிரேவியாகவும் எடுத்துக்கலாம், சிக்கன் குழம்பாகவும் எடுத்துக்கலாம். கிரேவின்றப்ப இப்படி தண்ணி ஊற்றாமல் தேடணும். குழம்புன்றப்ப நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். நான் ஓரளவுக்கு செமி லிக்விடாக தான் நான் செஞ்சுருப்பேன். அதாவது செமி கிரேவியாக தான் நான் செஞ்சுருப்பேன். நல்லா எண்ணெயில் வதக்கு. இந்த பாருங்கள், எண்ணெயிலே வதக்கும் போது இந்த அளவுக்கு இருந்திருக்கும். நான் இனிமேல் தான் தண்ணி சேர்க்க போகிறேன். அப்போ தான் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். ரொம்ப சேர்க்க போகிறதில்ல. இதுவே நம்ம நல்லா இது பண்ணிக்கலாம். நம்ம மசாலா பரட்டி வச்சுருந்தோம், அதுலேயே வந்து நல்லா தண்ணி எண்ணெயெலாம் நிறையா வந்திருக்கும். அதனால் கொஞ்சமாக தான் நான் சேர்த்துருக்கேன். ஒரு தம்ளருக்கு பாதி தான் நான் சேர்த்துருப்பேன். வேணுங்கிறப்ப நான் குழம்பு வேணுன்றதுனால நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான். கிரேவினா அப்படியே தண்ணி ஊற்றாமல் கொஞ்சமாக 1 spoon மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்கவே அழகாக இருக்குது. ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்படி தான் சூப்பராக இருக்குது பாருங்கள்.
இந்தளவுக்கு இருக்கும், செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். நான் குழம்பாக இறக்கிட்டேன். நீங்கள் கிரேவியாக வேணும்னா தண்ணி ஊற்றாமல் நல்லா சுண்ட விட்டுட்டு இறக்கிக்கோங்க. சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும், டிஃபனுக்கு செம்மையாக இருக்கும், ரைஸுக்கும் செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிக்கும் நான் நினைக்கிறேன். டக்குன்னு செஞ்சிடலாம், 15-20 minutes செய்கிற வேலை தான் இதெல்லாம். நம்ம அந்த மேரினேஷன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் வேணும் டைம். அவ்வளோதான். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. டாட்டா.